ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. உபாகமும் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்று பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு முன்பாக அவர் போவார். அவர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல உங்களுக்கு இறங்குவார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. மத்தேயு 28:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் அத்தனை நாட்களும் அவர் நம்மோடு கூட இருப்பார். நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் உங்களை விட்டுவிட்டு செல்லலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் விட்டுவிட்டு செல்ல மாட்டார். நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் கூப்பிடும் குரல் கேட்டு உடனே உங்கள் அருகில் ஓடோடி வந்து விடுவார். அவரால் உங்களை பிரிந்து இருக்கவே முடியாது. உங்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். எஸ்தர் 3:15 நாம் வாசிப்போம். அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இங்கே துஷ்டன் ஆமானின் சதி தந்திரத்தினால் யூதர்களை அழிக்கும் கட்டளை ராஜாவினால் பிறக்கிறது. யூதர்கள் கலங்கி தவிக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, சூசான் நகரம் கலங்கிற்று என்பதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு கலங்கி தவிக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிசாசு உங்களுக்கு விரோதமாக செய்த சதி திட்டங்கள் நிச்சயம் தவிடுபடியாகும். முதலில் அவன் ஜெயித்தது போல தோற்றம் அளிக்கலாம், அது உண்மையல்ல. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி நமக்கு ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டார். அங்கே சூசானிலே நடந்தது என்ன தெரியுமா? எஸ்தர் 8:15-16 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கிய சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அரண்மனைக்கு வெளியே இருந்த மொர்தெக்காய் ராஜ வஸ்திரம் தரித்து தலையிலே கிரீடம் சூடி பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் அரண்மனை உள்ளே இருந்து புறப்பட்டான். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடியும்படி செய்தார். சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய சஞ்சலத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுக்கு எதிரான காரியங்கள் மாறுதலாய் முடியும். கலங்கிய சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது போல கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற நீங்கள் ஆர்ப்பரித்து மகிழும்படி கர்த்தர் செய்வார். எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் அரண்மனைக்கு வெளியே கிடந்த மொர்தெக்காய் ராஜ வஸ்திரம் தரித்து கம்பீரத்தோடு கனத்தோடு அரண் மனையிலிருந்து வெளியே புறப்பட்டது போல நீங்களும் மதிப்போடும் மரியாதையோடும் கனத்தோடும் ராஜ மேன்மையாய் இந்த வருஷத்தில் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆர்ப்பரித்து மகிழ்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள்.
கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. கலங்கி நிற்கிற உங்களோட பிள்ளைகள் ஆர்ப்பரித்து மகிழும்படி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: எந்த நகரம் ராஜாவின் கட்டளையினால் கலங்கிற்று? ஏ எருசலேம், பி சூசான், சி நினிவே, டி யோப்பா. நேற்றைய தினத்திலே கமான் செக்ஷன் ஆஃபிலே இருந்ததினாலே நேற்றைய தினத்திற்கான கேள்வி பதிலை இன்றைக்கு அனுப்பி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை வரை நேற்றைய பதிலையும் இன்றைய பதிலையும் அனுப்பி தரலாம். ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.